சைராம், வியாழன் விரதம் நீங்கள் நினைப்பது கண்டிப்பாக நடக்கும். தேர்ஸ்டே ஃபாஸ்டிங். இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், என்னடா இவன் இதுக்கு முன்னாடி பேசின வீடியோலலாம் விரதம் இருக்க வேணாம், உடம்பை வருத்திக்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தான், சந்தோஷமாக இருக்க சொல்லியிருந்தான், உடம்பை வருத்திக்காமல் நல்லா சாப்பிட சொல்லியிருந்தான். இவனே இப்போ வியாழன் விரதம் அப்படிங்கிற ஒரு டைட்டிலில் வீடியோ போடுறானேங்கிற கேள்வி பல பேருக்கு வந்து வரலாம். அதுக்கு உண்டான பதிலை நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு கிளியர் பண்ணலான் இருக்கேன். என்னென்னா, நேத்தி ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருந்தேன், அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க, அண்ணா நீங்கள் வந்து பேச சொல்லியிருந்தீங்க, மனம் விட்டு வந்து பேச சொல்லியிருந்தீங்க, யார் நம்மளை விட்டு பிரிஞ்சு போனாங்களோ அவங்கள்ட்ட வந்து பேச சொல்லியிருந்தீங்க, ஆனால் அவங்களால தான் நாங்கள் ஏமாற்றப்பட்டோம், அவங்க தான் எங்களுக்கு வந்து துரோகங்கள் செஞ்சாங்க, அவங்களால தான் எங்கள் வாழ்க்கையே இப்படி மாறியிருக்கு, நாங்கள் எவ்வளவோ அவங்கக்கிட்ட எடுத்து சொன்னோம், எடுத்து பேசியிருக்கோம், ஆனால் அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அது எனக்கு நல்லாவே தெரியும் சகோதர சகோதரிகளா. நான் நேற்று அந்த பதிவு போட்டதுக்கான காரணம் என்னென்னா, உங்களை மாதிரி சில பேர் வாழ்க்கையில் மற்றவங்களால் ஏமாற்றப்பட்டோம், வஞ்சிக்கப்பட்டோம், நிறைய துரோகங்களை வந்து சந்திச்சிருக்காங்க. அதாவது தெரியாமல் செய்கிறது கிடையாது, தெரிஞ்சே நிறைய பேர் அவங்களோட வாழ்க்கையில் விளாண்டுருக்காங்க. அதனால் இப்போ அவங்க என்ன நிர்கதியாக நின்றுட்டுருக்காங்க, அடுத்தது லைஃப் வந்து எப்படி அமையப்போகுதுன்னு தெரியாமல் நிர்கதியாக நின்றுக்கிட்டு சாய்பாபா கிட்டே முறையிட்டு இருக்காங்க, சாய்பாபா எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுங்க, நான் நிம்மதியாக தூங்கினா போதும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் வந்து இருக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்க மக்களுக்கு நடுவில் ஒரு சில பேர் ஒரு சின்ன சின்ன தவறுகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்னென்னா, கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சண்டையாக இருக்கும், அதுக்கு வந்து பேசியே தீர்த்துக்கலாம் அந்த சண்டையை, அதை வந்து பேசி தீக்காமல் அதை பெருசாக்கி சொந்தக்காரங்கக்கிட்ட பஞ்சாயத்துக்கு போயும், தேவையில்லாத ஆளுங்கள்கிட்ட அட்வைஸை கேட்டோம், தேவையில்லாததை செஞ்சும் ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளத்தை பெருசாக்கி அதை டைவர்ஸ் வரைக்கும் கொண்டுட்டு போய் வாழ்க்கையவே வந்து தொலைச்சி நின்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக தான் நேற்று நான் அந்த பதிவு போட்டேன். தயவு செஞ்சு இப்போயும் நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் சின்ன சின்ன சண்டைகள் இருந்துச்சுன்னா அதை நீங்களே தீர்த்துக்கோங்க, அதை வந்து பெருசாக்கிறாதீங்க. வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிறைய பேர் நின்றுட்டு இருக்காங்க. எடுத்து நாளைக்கு என்ன பண்ண போகிறோம், நம்மளோட எதிர்கால வாழ்க்கை எப்படி அமைய போகுதுன்னு தெரியாமல் தூக்கத்தை தொலைச்சி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் நரகமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்கு அப்படின்னா அதை சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க. எல்லோரோட வாழ்க்கையிலையும் சண்டைகள் வரதா செய்யும், சின்ன சின்ன சச்சரவுகள் இருக்க தான் செய்யும். முடிஞ்ச வரைக்க எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கோங்க, மனம் விட்டு பேசுங்க, அதை தான் நான் சொல்கிறேன். ஓம் சைராம். ஓகே, வாங்க இன்னைக்கு தலைப்பு வியாழன் விரதம், அதை பற்றி பார்க்கலாம். வாரத்தில் ஒவ்வொரு நாளும் வியாழக்கிழமை சாய் பக்தர்கள் சாய்பாபாவுக்காக விரதம் இருக்கிறாங்க. நம்மளோட வேண்டுதலை சாய்பாபா நிறைவேற்றி வைப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோட வார வாரம் வியாழக்கிழமை சாப்பிடாமல் விரதம் இருந்துட்டு வந்துட்டுருக்காங்க. விரதம் அப்படின்னா என்னங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். விரதம் அப்படின்னா பல பேருக்கு தெரியும், அதாவது ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு வகையில் வந்து விரதம் வந்து நம்ம வந்து இருந்துகிட்ருக்கோம். விரதங்கிறதுக்கே வந்து நிறைய சொற்களை வந்து நம்ம வந்து பயன்படுத்துவோம். உண்ணா விரதம், உண்ணா மௌன விரதம், நோன்பு, உபவாசம். இதில் இந்த உபவாசம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. அதாவது இந்த விரதம்ங்கிறதுக்கு வந்து இந்த வார்த்தையெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்தலாம். அதில் வந்து உபவாசம் அப்படிங்கிறது வந்து என்னென்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கடவுளுக்கு நம்ம நெருக்கமாக இருக்கிறது அந்த ஒரு நாளில், அதாவது அந்த விரதம் இருக்கிற நாளில் கடவுளுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறது. அதாவது நான் இன்றைக்கி உபவாசமாக இருக்கேன், இன்றைக்கி நான் கடவுளுக்கு நெருக்கமாக இருக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு அர்த்தம். இதில் அந்த சாய்பாபாவுக்கு விரதம் இருக்கிறது வியாழக்கிழமை வியாழக்கிழமை. ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு வகையில் வந்து நம்ம வந்து விரதம் வந்து இருந்துகிட்ருப்போம். இல்லை, சாய்பாபாவுக்கு வந்து மேக்ஸிமம் எப்படி வந்து விரதம் இருக்கிறாங்கன்னா, அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடாமல் இருக்காங்க. சில பேர் வந்து 12 மணி வரைக்கும் சாப்பிடாமல் இருக்காங்க, அதுக்கப்புறமா சாய்பாபாவுக்கு பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு தீபம்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு வகையில் விரதம் வந்து இருந்துகிட்டு வந்துட்டுருக்காங்க.
இதில் ஒரு சில கடவுள்களுக்கு ஒரு சில வழிபாடு முறைகள் வந்து இருக்குது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு வந்து பார்த்தோம்னா ஏகாதசி விரதம். இப்போ இந்த ஏகாதசிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மாதம் மாதம் வந்து வரும், தசமிக்கு அடுத்த நாள். அதில் வந்து மாதம் மாதம் அவங்க விரதம் இல்லைன்னா கூட அந்த மார்கழி மாதம் ஏகாதசிங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அதுக்கு வந்து விரதம் வந்து கண்டிப்பாக இருப்பாங்க, எல்லாருமே இருப்பாங்க, ஆன்மீக பக்தி கொண்டவங்க எல்லாருமே வந்து இருக்கிறாங்க. அதுலேயும் வந்து ஒவ்வொரு சமூகத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த விரத வழிபாட்டு முறைகள் வந்து மாறும். இப்போ ஒரு ஜென்ரலாக வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏகாதசிக்கு முத நாள் தசமி அன்றைக்கி வந்து ஒரு நேரம் மட்டும்தான் சாப்பிடணும். காலைல எழுந்திரிச்சு குளிச்சுட்டு பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு வேளை சாப்பிட்டுட்டு விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு நேரம் மட்டும்தான் துவாத ஏகாதசிக்கு முத நாள் தசமியில் வந்து சாப்பிட்ணும். ஏகாதசி அன்றைக்கி ஃபுல்லாகவே சாப்பிடக்கூடாது. துளசி குளிர்ந்த நீர் இது மட்டும் சாப்பிட்லாம். அந்த துளசிங்கிறது வந்து பார்த்தோம்னா ஏழு முறை வந்து சாப்பிட்லாம் ஒரு நாளைக்கு, அதாவது அந்த ஏகாதசி அன்னைக்கு. அதுவும் அந்த துளசி வந்து சாப்பிட்றது வந்து பெருமாளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப உகந்தது துளசி, அதனால் துளசி சாப்பிட்றோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதுவும் ஒரு காரணம், சயின்டிஃபிக்கலாகவும் அது ஒரு காரணம் இருக்குது. துளசி பொதுவாகவே வந்து ஹீட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். மார்கழி மாதம் வந்து ரொம்ப குளிரான மாதம். அந்த டைமில் நம்ம துளசி சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு தேவையான வெப்பத்தையும் அந்த துளசி வந்து கொடுக்கும். ஏழு செவன் டைம்ஸ் வந்து அலோடு பண்ணுறாங்க அந்த டைமில் வந்து நம்ம சாப்பிட்லாம் ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருக்கும்போது. அதுக்கு அடுத்த நாள் துவாதசி. துவாதசி அன்னைக்கு விரதம் வந்து முடிக்கிறாங்க. தானிய உணவு, அதாவது நம்ம மேக்ஸிமம் நம்ம தானிய உணவு தான் நம்ம வந்து சாப்பிட்டுட்ருக்கோம். அதாவது அரிசி சாப்பாடு, வடை பாயசத்தோட சாம்பார் சாதம் அதெல்லாம் செஞ்சு சாமிக்கு வந்து படையல் வச்சுட்டு படைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து விரதத்தை வந்து நம்ம வந்து கைவிடுறோம். இதில் அந்த ஏகாதசி விரதம் டைமில் வந்து சாப்பிடாமல் இருக்கும்போது உடம்பு சரியில்லாதவங்க, கொஞ்சம் வயசானவங்க, குழந்தைங்க இவங்களுக்கெலாம் வந்து ஃப்ரூட்ஸ் வந்து கொடுப்பாங்க, அப்படி இல்லைன்னா அந்த களி செஞ்சு சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி வழிபாடுகள்லாம் வந்துருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு வழிபாட்டு முறைகள், ஒவ்வொரு விரத முறைகள் இருக்குது. இதில் சாய்பாபாவோட விரத முறைன்னு பார்த்தோம்னா இந்த வியாழக்கிழமை அன்னைக்கு சாப்பிடாமல் இருக்கணுங்கிற ஒரு விரத முறைகள் வந்து சாய் சரித்திரமில் வந்து கிடையாது. சாய் விரதம் அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிஷ் பண்ணி நிறைய புக்ஸ் வந்து வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அது எல்லாமே சாய்பாபா சொன்னது கிடையாது. எது சாய்பாபா சொன்னது, எது சாய்பாபாவோட வாழ்க்கையோட சம்மந்தப்பட்டதுன்னா ஸ்ரீ சாய் சரித்திரம், அது மட்டும்தான் நம்ம வந்து படிக்க வேண்டியது. அதில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். இப்போ வந்து தேர்ஸ்டே அன்னைக்கு உபவாசம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உபவாசம் நம்ம சாய்பாபா கூட ரொம்ப நெருங்கி இருக்க போகிறோம் தேர்ஸ்டே அன்னைக்கு அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா சாய்பாபா கூட ரொம்ப நெருங்கி இருக்கணும். சாய்பாபா கூட நெருங்கும்போது உங்களோட கவலைகளை அவர் போக்குவார், உங்களோட வேண்டுதல்களை அவர் நிறைவேற்றுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு அன்றைக்கி விரதம் இருக்கிறோம், உபவாசம் இருக்க போகிறோம் தேர்ஸ்டே அன்னைக்கு வியாழக்கிழமை. அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது சாய்பாபா நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காரு, அவர் நம்மக்கிட்ட வந்து என்ன எதிர்பார்க்குறாரு, அந்த மாதிரியான விரத வழிபாடுகளை தான் இருக்கணும். நான் எனக்கு மெயில் பண்ணி கேட்டவங்க நிறைய பேருக்கு நான் வந்து சொல்லியிருக்கேன், கமெண்ட் பண்ணி கேட்டவங்களுக்கும் நான் கமெண்ட்லேயும் ரிப்ளை பண்ணியிருக்கேன். சாப்பிடாமல் இருக்கணுமா, சாப்பிட்லாமா, இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக பட்னி கடந்து விரதம் இருக்கிறத விட இருக்கக்கூடாது, அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அதை விட நீங்கள் அந்த வியாழக்கிழமை அன்னைக்கு சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுற ஒருத்தருக்கு நீங்கள் சாப்பாடு போடுங்க. அதுதான் உண்மையான சாய்பாபா விரும்புகிற ஒரு விரதம், வியாழக்கிழமை விரதம். அன்னைக்கு ஒரு நாளைக்கு யாரோட மனசும் புண்படாமல் நடந்துக்கோங்க, அதுதான் உண்மையான உபவாசம். சாய்பாபாவை கூட நீங்கள் நெருங்கிறதுக்கான வழிமுறைகள், உண்மையான பக்தியோட சாய்பாபாவுக்கு வியாழக்கிழமை நீங்கள் விரதம் இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்களோட விரத முறையை கொஞ்சம் மாற்றி அமைச்சிக்கோங்க. விரதத்தை உபவாசமாக மாற்றிக்கோங்க. சாய்பாபாவை நெருங்கி போங்க, அவரும் உங்களை நெருங்கி வருவார். அவருக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கோங்க. அவர் என்ன சொல்லி கொடுத்துருக்காரோ அதை செய்யுங்க. சாப்பாடு இல்லாமல் யாராவது ஒருத்தங்க கஷ்டப்பட்டாங்க அப்படின்னா அவங்கள நெருங்கி சாய்பாபா போவார். அந்த மாதிரி ஆளுங்களுக்கு நீங்கள் சாப்பாடு போடும்போதும் உங்களையும் நெருங்கி அவர் வருவார். உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க, உங்கள் சக்திக்கு மீறி செய்ய வேணாம்.
முடிஞ்சால் நீங்கள் டெய்லியும் கூட இதை செஞ்சுட்டு வாங்க. உங்களால் முடியாத பட்சத்தில் வியாழக்கிழமை வியாழக்கிழமை யாராவது ஒருத்தவங்களுக்கு உண்மையாகவே கஷ்டப்படுற உடல் ஊனமுற்றவங்களுக்கோ ஆதரவு இல்லாதவங்களுக்கோ கைவிடப்பட்ட பெரியவர்களுக்கோ யாருக்காவது ஒருத்தருக்காவது உணவளிங்க, அன்னதானம் செய்யுங்க. இப்படி செய்யும்போது சாய்பாபாவை நீங்கள் மிக மிக நெருக்கமாக நெருங்கி போவீங்க. அப்படி போகும்போது நீங்கள் மனசில் நினைக்கிறது கண்டிப்பாக நடக்கும், அதை நிறைவேற்றி வைப்பார். நம்பிக்கையோடு இந்த விரத வழிபாடுகளை நீங்கள் செய்யுங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். என்னடா நம்ம இத்தனை வாரமாக நம்ம சாய்பாபாவுக்கு விரதம் இருந்துட்டு வந்துட்டுருக்கோம், இவன் அது எல்லாமே மாற்றி இப்படி செய்யுங்கன்னு சொல்கிறானே நினைக்காதீங்க. இது நான் சொல்லலை, சாய்பாபா சொல்லியிருக்காரு. சாய் சரித்திரம் படிங்க, அதுலேருந்து தெரிஞ்சுக்கோங்க. உண்மையை மட்டுமே ஃபாலோ பண்ணுங்கள். எது உண்மையோ அதை செய்வோம். சாய்பாபா என்ன எதிர்பார்க்குறாரோ அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்குவோம். ஓம் சாய்ராம். ஒரு 2 நிமிஷம் சாய்பாபா கிட்ட உங்களுக்கு என்ன வேணுமோ பிரார்த்தனை பண்ணுங்கள், கண்டிப்பாக நடக்கும். நானும் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறேன். 2 நிமிஷம் நான் பேச மாட்டேன். இந்த வீடியோவில் வர சாய் படங்களை பார்த்துக்கிட்டே உங்கள் பிரார்த்தனையை தொடருங்கள். ஓம் சாய்ராம்.